நண்பர்களே வணக்கம் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் ஒரு ஜென் குரு இருந்தார் அவர் தன்னோட பயணம் முடித்து தன்னோட குடில நோக்கி அப்படியே போயிட்டுருக்காரு அவரோட ஒரு சீடன் கூட அப்படியே வந்துட்டுருக்கான் அவர் போன வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டு அவர் காட்டாறு திடீர் திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெள்ளம் கூட வடிஞ்சிடும் குரு வந்து அந்த ஆட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு இளம் பண்ணுவான் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ திடீர்னு ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிருது குடுக்குடினு நீர் மட்டும் கழுத்து வரைக்கும் வந்துருச்சு அந்த இளம் பெண் வந்து வெள்ளத்தை சமாளிக்க முடியும் அப்படியே திக்கி கடை போய்ட்டுருக்காங்க சட்டன்னு அவளை நெருங்கின குரு வந்து தன்னோட இரு கையிலையும் அந்த பெண்ணை அப்படியே அலாக்கா தூக்கிட்டார் அதுக்கப்புறமா தன்னோட தலையில் சுமந்துக்கிட்டு அவளை தூக்கின மாதிரியே ஆற்ற கடந்து வந்துட்டார் மறுக்கறையை அடைஞ்சதும் அவளை அப்படியே கீழே இறக்கிட்டு அறுபட்டுக்கு மேலே விருவருக்கு நடக்க ஆரம்பிச்சார் கூடவே வந்த சிறு எனக்கு பகீர் இருந்தது ஐயோ என்ன இது நம்ம குரு போய் ஒரு கன்னி பொண்ணை தொட்டு தூக்கிவிட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணி எண்ணி அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அதை அவனால் அந்த குருவோட சிலை ஏற்றுக்கவே முடியலனாலும் குருவை கேள்வி கேட்குறதுக்கு ரொம்ப தயங்கவனாக அவட மௌனமாக இருந்தான் சீடன் வந்து எதையோ கேட்க நினைக்கிறதும் அப்புறம் மௌனமாகக்குதான் கண்ட குரு வந்து சரி அவன் மனசில் ஏதோ சந்தேகம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டார் இவன் வந்து அவனாக வாய்விட்டு கேட்கட்டும்ட்டு அவர் மௌனமாக இருந்தார் இவனுக்கு வந்து குரு எப்படி கன்னி பண்ண தொட்டு தூக்கலாம் இது சரியில்லையே இப்படி செஞ்சு விட்டாருன்னு சொல்லிட்டு மன அமைதி இல்லாமல் அவன் போராடிக்கிட்டே இருக்கான் அவர் மேலே உள்ள கோபத்தை மனசுலேயே இறுக்கமாக பூட்டி வச்சுட்டான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் போயிடுது சீடனோட தவித்தை பார்த்து தவிப்பை பார்த்துட்டு பொறுக்க இல்லாமல் கடைசியில் குருவே அந்த சீடன்ட்ட கேட்குறாரு உன் மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குது அரித்து எடுக்கிற மாதிரி தெரியுது அப்பான்னு சொல்லிட்டு ஆமாம் குருவேன்னு சொல்லி சீடன் ரொம்ப தயக்கமாக சொல்கிறான் என்ன பிரச்சனைப்பா தயங்காமல் கேளு அப்படின்னு சொல்லி இவருக்கு கேட்குறாரு முதல்ல தயங்குன்னு அந்த சீடன் வந்து கடைசியில் கொஞ்சம் துணிச்சல் விட்டோன்னா குருவை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்த மாதிரி அவன் கேட்டான் உடனே குரு வந்து என்ன என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி வியப்பாக கேட்குறாரு இல்லை நீங்கள் வந்து ஒரு இளம் பெண்ணை உங்கள் கையால் தொட்டு தூக்குனீங்களே அப்படின்னு நெளிஞ்சுக்கிட்டே அந்த சீடன் தர்ம சங்கத்தோட சொல்கிறான் இதை கேட்டால் குரு வந்து கடை கடன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அட முட்டால அவளை நான் அங்கேயே அப்போவே இறக்கி விட்டுவிட்டேன்னே நீ இன்னும் அவ்வளோ சுமந்துக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லி கேட்டார் சீடன் வந்து இந்த பதிலால் அப்படியே டோட்டலாக வாயடிச்சு போயிட்டான் அதனால் முடிஞ்சது முடிஞ்சது தான் நடந்தது நடந்தது தான் நன்றி வணக்கம்